நண்பர்களே, நான் இன்றைக்கி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறது திருவிளையாட்டுங்கிற ஊரில் இருக்கேன். இந்த கோவில் பேர் வந்து சுயம்புவனநாதர் சுயம்புநாதர் கோவில். இதுவும் மாடக்கோவில். இப்போ பாருங்க, படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி தான். இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, கொடிமரம் இந்த கோவில்லையும் கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நந்தி வந்து வெளியில் அமைக்கப்பட்டிருக்கார். நந்தியும் இந்த பீடம் மட்டும் வெளியில் அமைக்கப்பட்டிருக்கு, கொடிமரம் அந்த கோவிலில் கிடையாது. அதுக்கு நேர் எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிலை இருக்குது. அதாவது நம்ம வரும்பொழுதே வந்து விநாயகருடைய அமைப்பு தான் முதல்ல இருக்குது, அதன் பிறகு தான் மேலே வந்து அந்த சுவாமியோடது இருக்குது. இப்படி படியேறி போகிற மாதிரி தான் இருக்குது இந்த கோவில். இந்த பாருங்களேன், இது வந்து இறைவன் பேர் வந்து சுயம்புநாத சுவாமி, இறைவி பேர் வந்து முல்லைவனநாயகி. இது வந்து மாடக்கோவில். இது இப்போ பாருங்க, இப்படி தான் ஏறிப்போம். இது வந்து படி அமைத்து எப்பொழுது போல் செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலில் வந்து இரண்டு கல்வெட்டுகள் அங்கே அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கிட்டே இருந்தது. அதில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதிரிலி பெருமாள்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தது. அது ஒருவேளை வந்து இந்த இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து ஒரு மகனை தத்தெடுத்தார்னு ஒரு கதையில் நான் படிச்சிருக்கேன். அதை குறிக்குது என்னமோ தெரியல. அது அவரோட சிலை அமைப்பு இருக்குது, அந்த சிலை அமைச்சு அதற்கு கீழே கல்வெட்டு இருக்குது, அது மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரில. இதுதான் கோவிலோட அமைப்பு. கோவிலோட அமைப்பு இதுதான். சூப்பர். இந்த கோவிலோட அமைப்பு இதுதான் கொஞ்சம், ஏன்னா இந்த கோவில் வந்து இப்போ கொஞ்சம் இந்த பாலடைந்த நிலையில் தான் இருக்குது. ஏன்னா இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிச்சுட்டு வராங்க போல், அதனால் கொஞ்சம் பழமையாக தான் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆவூர் கோவில் மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், சூப்பர். அதாவது இதுக்கு நேராக அந்த சிவபெருமானுடைய சிலைக்கு நேராக வந்து நந்தி அமைக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி இதை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விநாயகர், அதுக்கப்புறம் வந்து நால்வர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு, இறைவன் வந்து சுயம்புவனநாதர். சரிங்களா, இப்போ இந்த கோவிலுடைய அந்த மாடத்தை சுற்றி வருவோம். இந்த மாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கல் அந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடல் நர்த்தன விநாயகர். சில கோவிலில் மட்டும்தான் நர்த்தன விநாயகர் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் வந்து இந்த சிலை அமைப்பு வந்து ஆடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எட்ஜஸில் மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெண் வந்து ஆடுற மாதிரியான கரணங்கள் சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க. அது ஒன்று. வழக்கம் போல் தென்முக கடவுள். இதோ பாருங்க, இந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாம் இதில் அமைச்சு போயிருக்காங்க. அப்புறம் ஒரு வீரன் வந்து வாளும் கேடயத்தையும் வச்சு சண்டை போடுற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் மட்டும்தான் கொஞ்சம் அண்ணாமலையார்னு தமிழில் எழுதியிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து நான்முகன், பிரம்மன், மகாவிஷ்ணு, பெருமாள், அப்புறம் அண்ணாமலையார். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த அண்ணாமலையாருக்கு நேர எதிர்த்தாப்பில் முருகன் இருப்பார்னு. ஆனால் பாருங்கள், கீழே வந்து முருகன் அமைக்காமல் அங்கே தள்ளி அமைச்சிருக்காங்க. முருகன் வந்து தள்ளி அமைச்சிருக்காங்க, அது சிறப்பு. இந்த அண்ணாமலையாருக்கு கீழேயே பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணாமலையார் சிலை இருக்குது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள், அப்புறம் இன்னொரு ஒரு சிற்பம். இந்த மாதிரி சிற்பங்கள் வந்து இங்கே நிறைய, இந்த ஒரு வாழை வைத்திருக்கிற மாதிரியும் இங்கே ஒரு கேடயத்தை வந்து இப்படி தூக்கி அப்படி அந்த வீரன் நிற்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்குது. இது வந்து அந்த கலரின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு அந்த சாட்டை மாதிரி இருக்கும்ல, அந்த சாட்டை வந்து ஒரு வீரன் எடுத்து அடிக்கிற மாதிரி, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இது இது பிரம்மன், நான்முகன். இதேமாதிரி இங்கேயும் பாருங்கள், இது தெளிவாகவே தெரியுது. இது வந்து ஏதோ ஒரு வீரனோட சண்டை போடுற மாதிரியே இருக்குது. இன்னொரு வீரனோட சண்டை போடுற மாதிரி அந்த சிற்பம் அமைச்சிருக்காங்க. அதேமாதிரி வந்து இங்கே துர்க்கையம்மன் அமைச்சிருக்காங்க. இந்த துர்க்கையம்மனுக்கு கீழ் நேர் ஓட்டமாக வந்து அந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் அமைச்சிருக்காங்க. அது நான் கீழே போகும்போது காட்டுறேன். கோவிலோட அமைப்பு, இந்த மேலே உள்ள மாடம் அவ்வளோதான். இது வந்து திருவிளையாட்டம் நாதர் திருப்பதிகம்னு போட்டிருக்காங்க. இதை நான் தனியாக எழுதி வேணால் உங்களுக்கு தரேன். இதேமாதிரி செம்மனார் கோவிலுக்கும் இருந்தது, அதை நான் அப்புறம் தரேன்.
இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதோ பாருங்க, இதோ பாருங்க, இந்த இந்த அந்த வெளியில் நிற்கிற நந்திக்கு நேர் எழுத்தாப்பில் சிவபெருமான் இருக்கார். அந்த மாதிரி அமைச்சிருக்கார் கோச்சங்க சோழன். இந்த சிவகா அண்ணா சார், இந்த நடராஜர் சிலைலாம் எங்கே சார்? இல்லை, திருவாரூரில் இருக்கா? சிலையெல்லாம் வந்து திருவாரூரில் இருக்குது. அதான் இந்த நடராஜர் சிலை சிவகாமி அம்மன் போட்டிருக்கு, சோமாஸ்கந்தரோட சிலையும் இங்கே இருக்குது. அதெல்லாம் இந்த சிலைகள் வந்து ரொம்ப புனரமைக்கப்படாமல் இருக்கிறதுனால அது திருவாரூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஐயா சொல்கிறாங்க. அவர் தான் கோவிலை பராமரிக்கிறவங்க. நான் இதோட இந்த கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை முயன்று பார்த்தேன், வரவே முடியல. இன்றைக்கி எப்படியாவது வரணும்னு சொல்லிட்டு வந்தேன், நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. இன்னொன்று, இந்த கோவில் இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த இந்த சோழ மன்னனான மாமன்னரான கோச்சங்க சோழன் வந்து இந்த ஊருக்கு வரும்பொழுது பரிவாரங்களோடு வந்ததாகவும், இங்கே இந்த கோவிலில் வந்து ஒரு அய்யனார் கோவில் இருந்து பக்கத்தில் ஒரு அய்யனார் கோவிலும் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அது முடிஞ்சால் புகைப்பட காணொலி எடுத்துகிட்டு வரேன். இங்கே சில இடங்களை பார்த்திங்கன்னா வந்து கல்வெட்டு அமைக்கப்பட்டிருக்கு. கல்வெட்டு வந்து ஒரு சில இடங்கள் மட்டும்தான் அந்த இது எடுத்திருக்காங்க போல். சோழ தேவருங்கிற ஒரு வார்த்தை இருந்தது, அப்புறம் எதிரிலி பெருமாள்னு ஒரு வார்த்தை இருந்தது. இந்த எதிரிலி பெருமாள்ங்கிறது வந்து அது நிச்சயமாக வந்து இந்த இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து ஒரு மகனை ஈன்றெடுத்து, அதாவது ஒருத்த மகனை தத்தெடுத்தாராம். எதிரிலி பெருமாள் அந்த அவரோட சிலையும் இருக்குது பாருங்க. இந்த வார்த்தைகள் வந்து தலைகளாக இருக்குது. அடுத்து தான் அந்த சிலை அமைப்பு இருக்கு. சில கல்வெட்டுகள் வந்து மறைந்திருக்கு, அவங்க வந்து அந்த பேர்த்து எடுக்கும் பொழுதே சிலது மறையப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுக்கு பாருங்க, இங்கே பாருங்க, ரே நாடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. ரே நாடு தனையன் திரு மால். இங்கே ஒரு பெயர் கொடுத்துருக்கு, என்னென்னா திரு மலை பலத்துணன். திருமலை பலத்துணன் ஒரு பெயர் கொடுத்துருக்கு. பலத்துணன் மண்டலத்து கூடக்கிழான் திருடை பெருமாநகரின் திருமாநகரின் மறுவள மகள பெரி. அதாவது இந்த இது என்ன குறிக்க வருது அப்படின்னா, இது வந்து இந்த 3 கல்வெட்டுகளுமே வந்து தெளிவாக வந்து இந்த பிற்கால சோழர்களுடைய கல்வெட்டாக தான் இது குறிக்க வருது. முக்கியமாக இந்த குலத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டு தான், அதாவது அவர்களுக்கு பின்னர் வந்தவங்களோட கல்வெட்டு தான் இங்கே நிறைய இருக்குது. இதை பாருங்களேன், இந்த சிலை தான் நான் சொன்னேன். இது இந்த சிலை பார்த்திங்கன்னா, இதை பாருங்கள், ஒரு தாடி வச்சுருக்கிற மாதிரி இப்படி இருக்குது பார்த்தீங்களா. அது இது வந்து என்ன சந்தேகமாக இருக்குன்னா, இது வந்து உடைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், இது வந்து கை வந்து இப்படி வணங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு, இந்த இடம் உடஞ்சிருக்கு ஆக்சுவலாக. அதனால் இதில் இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த கல்வெட்டு கொடுத்துருக்கு. இதில் வந்து எதிரிலின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. எதிரிலியும் இது வந்து ஒன்று எதிரிலி பெருமாளாக இருக்கலாம், இல்லைன்னா எதிரெலி பெருமாள்னா ஒரு ஆள், பெருமாள் கிடையாது. இல்லைன்னா வந்து இது வந்து இரண்டாம் ராஜராஜ சோழனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் அது இந்த வார்த்தை கொடுத்துருக்கனா அவரும் இது வந்து ரிலேட்டட் சம்மந்தப்படுறாங்க, அதனால் அவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த சிலை, அதுக்கு நேர் எடுத்தாப்பே கல்வெட்டு. இந்த சிலை கல்வெட்டு அவ்வளோதாங்க. இது வந்து இந்த தட்சிணாமூர்த்தி. வழக்கம் போல் எல்லா கோவிலையும் உள்ள மாதிரி கணபதி. அந்த திருவள்ளிநாதர் திருப்பதிகத்தை மட்டும் நான் எழுதியதுக்கப்புறம் தனியாக உங்களுக்கு தரேன். அந்த செமினார் கோயிலில் உள்ளதையும் எழுதியிருக்க வேண்டியதை அதை நான் அந்த நேரத்தில் பண்ண முடியல, ஏன்னா இங்கேயே கல்வெட்டு நிறையா இருக்குங்க. இந்த இடத்துல கல்வெட்டு நிறையா இருக்குது. நேற்று நான் போன அந்த திருமையச்சூர் பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக கல்வெட்டு படிக்க முடிஞ்சது. ஆனால் இங்கே படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது, ஏன்னா எல்லாம் புதர் மண்டி போய் கிடக்கு. அண்ணாமலை அந்த அங்கேயும் மேலே அண்ணாமலையார் பார்த்து பாருங்க, அங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அண்ணாமலையார், இங்கேயும் அண்ணாமலை, இரண்டு இடத்துலையுமே அண்ணாமலையார் வைத்திருக்காங்க.
கோவில் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க. கோவில் நல்லாவே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இது ரொம்ப யாரும் வர்றதில்லை போல். அதனால தான் இது வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் நிறைய கொஞ்சம் பார்க்க மனது கஷ்டமாக இருக்குது. முருகனை வந்து கொஞ்சம் தள்ளி கட்டியிருக்காங்க. அதேமாதிரி இங்கேயும் பாருங்களேன், அந்த இடத்துல வந்து பிரம்மன் அமைச்சிருக்காங்க பாருங்கள். பிரம்மன் அங்கே அண்ணாமலையார், அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி, அங்கே மேலே இருந்த அதாவது எல்லாத்தையுமே அங்கே வச்சுருக்காங்க. அந்த மேலையில் துர்க்கையம்மன் இருந்தாங்களே, அதற்கு கீழே அந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் வச்சுருக்காங்க. அவர் அந்த காலத்துலேயே அதை யோசித்து பண்ணியிருக்கார் முருகன். அடுத்து வந்து நான் எல்லா கூச்சங்க சொன்னேன், கட்டிய மாடக்கோவில்லையும் கண்டிப்பாக ஒன்று இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அம்மன் இருப்பாங்கன்னு சொன்னேன். மூதேவி, முப்பெருந்தேவி இவங்க இருப்பாங்க, தவ்வை இருப்பாங்க. நிறைய பேர் இந்த கீச்சகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மூதேவின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மூதேவிங்கிறது நல்ல பெயர் தான், அதை வந்து ஏதோ ஒரு தவறான பெயர் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்போ நல்லா இருக்கிற பேரையும் நாளைக்கு அசிங்கமான பேராக மாற்றிடுவாங்க. இது வந்து திரும்ப இப்போ சீனிவாசன் இப்பெல்லாம் பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேரையும் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து வந்து ஒரு கெட்ட பேர் மாதிரி மாற்றிடுவானுங்க. அப்படி தானே மயிருங்கிறதையும் வந்து ஒரு தவறான வார்த்தையாக மாற்றிவிட்டாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அந்த முல்லைவன நாய், இந்த கோவிலில் நவகிரகம் இல்லை. நவகிரகம் எந்த கோவில் இல்லையோ அந்த கோவிலில் வந்து இந்த தேவார திருப்பதிகம் அதிகமாக பாடப்பட்டிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கோளறுப்பதிகம் பாடினா வந்து நவகிரகங்கள் நவக்கோள்களே நம்மிடம் விளையாடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ அதன்படி பார்க்கும்போது இந்த கோவிலில் வந்து நவகிரகங்கள் இல்லை. சூரியனுக்கும் காரி அதாவது சனிக்கு மட்டும்தான் சிலை அமைப்பு இருக்குது. இதுதான் இறைவி முல்லைவன நாயகி. கோவில் ஆர்ம ஒரு கால பூஜை தான் இது. இந்த கோவில் வந்து ஒரு கால பூஜை முல்லைவன நாயகி. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, இந்த கோவிலோட அமைப்பு அவ்வளோதான். இந்த மாதிரி கோவிலில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு கொடுத்து வச்சவங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இல்லை. நான் என்ன தான் கோவில் அப்படிலாம் போனாலும் எனக்கு அது ஒரு ஆசை இருக்குது. அதுதான் ஒரு ஒரு மன நிறைவை நமக்கு தரும். இல்லை பாரு சண்டிகேஸ் அந்த துர்க்கையம்மனுக்கு நேரு இதெல்லாம் வச்சுருக்காங்க சண்டிகேஸ்வரர். அதன் பிறகு இல்லை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அவர் கோச்சங்க சோழன் மாட கோயில் அமைக்கும் பொழுதே நவகிரகங்களை அமைக்கலை. வெறும் மூன்று கடவுள்களுக்கு மட்டும்தான் அந்த சிலை அமைச்சிருக்காரு. ஒன்று பைரவருக்கு அமைச்சிருக்காரு, சூரியன், அதுக்கப்புறம் வந்து சனி பகவான். மூன்று பேருக்கு தான் அமைச்சிருக்காங்க கோவில். அவ்வளோதாங்க. இந்த கோவில் வந்து வெறும் அப்பர் சம்பந்தர் ரெண்டு பேர் மட்டும் பாடாமல் நிறைய பேர் பாடியிருக்கிறதுனால தான் இந்த மேல் தளத்திலே பார்த்திங்கன்னா நால்வரோட வரைபடம் இருக்குது. அதனால் இந்த கோவில் வந்து ஒரு தேவார திருப்பதிக கோவில். அது இந்த கோவிலுக்கு நேர் எதிர்த்தாப்புலேயே ஒரு குளம் அமைந்திருக்கு. அதாவது குளத்தை தாண்டி தான் நம்ம வரணும். அதை நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அற்புதமான கோவில் அது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கோவிலில் ஒன்று வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து இரண்டு மூன்று கல்வெட்டுகள் பார்த்தேன். அந்த அதை பார்த்தது வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். அதை புகைப்படம் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் வரும், அது திறந்துருந்தால் போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஐயனார் கோவில் வந்து பதினோரு யானை சிலைகள் அமைஞ்சிருக்குமா. அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, அது என்னன்னு ஊர்காரங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். அதை பார்த்துட்டு வரேன். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. முக்கியமான கோவில் இது. இதெல்லாம் வளர்க்க வேண்டிய கோவில்கள். அதனால் இதை எல்லாருக்கும் போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.